हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल आइडिया फैक्ट्री। वीडियो नम्बर इन पाकपोना एव्वोसा स्नैक्स वालों एल्म रोम पिड़ान आल टाइम फेवरेट बज्जी एप्ली पाकपर एंत विधान बज्जी मिक्स एम ना बुस मुर मुर मुख्य सुतमा ए कुा बज्जी एप्ली वीडियो पातजिकपी இப்ப பஜ்ஜி மாவுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னங்கறத பாத்தறலாம். கடலை மாவு 1 கப் அளவு, அதுக்கு அரிசி மாவு 3/4 கப். பஜ்ஜிக்கு வாசனை தரக்கூடியது மிளகுத்தூளும் பெருங்காயத்தூளும் தான். அதனால மிளகுத்தூள் 1 டேபிள்ஸ்பூனும் பெருங்காயத்தூள் 1 டேபிள்ஸ்பூனும் நான் எடுத்துக்கேன். இதுக்கு எந்த விதமான ஃபுட் கலரும் நான் ஆட் பண்ண போறது கிடையாது. அதனால காஷ்மீரி chili powder 1 டீஸ்பூனும் நார்மல் chili powder 1 டீஸ்பூனும் எடுத்துக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு எடுத்துக்கேன். உப்பு தேவையான அளவு. இதில 5 ல இருந்து 6 பேர்க்கான பஜ்ஜி தாராளமா போடலாம். நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மாவு மட்டும் பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஒருவேளை மிச்சம் இருந்தா அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு போட்டோம்னா அந்த பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும். அதனால தேவையான அளவு மாவு மட்டும் பிணைஞ்சுக்கலாம். நம்ம பார்த்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்தாச்சு. அதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த மாதிரி எக் பீட்டரை வச்சு நல்லா mix பண்ணனும். எக் பீட்டரை வச்சு mix பண்றதனால கட்டி இல்லாம நல்லா ஸ்மூத்தா வந்துரும் நம்மளுடைய பஜ்ஜி மாவு. முக்கியமா அதிகமான தண்ணி விட்டற கூடாது, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு தேவையான அளவு தண்ணியை மட்டும் விட்டு mix பண்ணனும். நம்மளுடைய பஜ்ஜி மாவை நல்லா mix பண்ணி கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி ஸ்மூத்தா எடுத்துக்கிட்டாச்சு. இன்னும் ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட்ஸ் நம்ம இன்னும் சேர்க்கல, அது என்னன்னா இட்லி தோசை மாவு இருந்துச்சுனா அது 1/4 கப் அளவு எடுத்து அதையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடணும். இதுவும் பஜ்ஜி நல்லா உப்பி வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாவுல ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலங்கிறதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுட்டேன். இந்த ஸ்டேஜில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும், அப்பதான் எண்ணெய் குடிக்காம வரும். ஒரே ஒரு பஜ்ஜியை நம்ம போட்டு பார்த்துட்டு ஒருவேளை பஜ்ஜி உப்பாம இருந்துச்சுனா 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி ஊத்தி mix பண்ணிட்டு போட்டோம்னா நல்லா உப்பி வந்துடும். இதுதான் எல்லா பஜ்ஜிக்கான பேசிக்கான ப்ரொசீஜர். இதில் என்ன பஜ்ஜி வேணாலும் நம்ம போடலாம். நான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் முட்டை பஜ்ஜியும் போட போகிறேன். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை சீச்சி எடுத்துக்கலாம். முட்டையை வேக வச்சு அதை தோலை விரிச்சிட்டு நாலாவோ ரெண்டாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாலாக கட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். பஜ்ஜிக்கான ப்ரீப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ பஜ்ஜி போட்டு எடுக்கிறதுக்காக எண்ணெயும் சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்காக அந்த மாவில் கொஞ்சமாக எடுத்து போட்டு பார்த்தேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பஜ்ஜி நல்லா உப்பி வர்றதுக்காக எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் யூஸ் பண்ண இன்னொரு ஒரு ட்ரிக்கை இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு குளிக்கரண்டியில் இந்த மாதிரி சூடான எண்ணெயை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் ஊற்றணும். ஊற்றின உடனே நல்லா ஒரு பீட்டரை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உடனே நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க, ஒரே இடத்துல எண்ணெய் நிற்கக்கூடாது. இப்போ நம்ம கட் பண்ணிக்க வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு பஜ்ஜியை போட ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுங்கிறத பாருங்கள். பஜ்ஜி நம்ம போட ஆரம்பிக்கையில் அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கணும், எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஒரு ரவுண்டு போட்டதுக்கு அப்புறமா 2 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு பஜ்ஜியை நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா திரும்ப ஹை ஃப்ளேமில் மாற்றி எல்லா பஜ்ஜியையும் திருப்பி விட்டுட்டு எடுத்துடலாம். இதே மெத்தடில் எல்லா பஜ்ஜியுமே நம்ம போட்டு எடுத்துடணும். பாருங்கள் பஜ்ஜி எவ்வளோ நல்லா உப்பி புஸ் புஸ்னு வருதுன்னு சொல்லிட்டு. மாவை சரியான பக்குவத்தில் ரெடி பண்ணதுனால சின்ன சின்ன துண்டுகள் எண்ணெயில் மிதக்கும் இல்லையா, அது எதுவுமே இல்லை பாருங்கள்.
எல்லா பஜ்ஜியும் இப்போ நம்ம போட்டு எடுத்தாச்சு. பஜ்ஜி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்கிறதுக்கு ஒரு பஜ்ஜியை நான் பிச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பஜ்ஜி ரொம்பவே நல்லா வந்திருக்கு, கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே இல்லை. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பல ஐடியாஸை உங்களோட ஷேர் பண்ணுற சேனல் ஐடியா ஃபேக்ட்ரி. எங்களுடைய ஐடியாஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நிம்மதியும் அமைதியும் நிலவ வேண்டி வேண்டுகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.